சுற்றுலாத்துறையின் முழு திறனையும் வெளிக்கொணரும் நடவடிக்கைகள் கடந்த 7 ஆண்டுகளாக மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் சோம்நாத் திருக்கோவிலுக்கு அருகிலேயே 30 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சுற்றுலா மாளிகையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர் ஆண்டுதோறும் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் ஆன்மீக சுற்றுலா செல்லும் சோம்நாத் கோவில் நம்பிக்கை மற்றும் கலாச்சாரத்தின் ஒட்டுமொத்த உருவமாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகின் பெரும்பாலான நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலாத்துறை பெரும் பங்காற்றுகிறது என்றும் நமக்கும் அத்தகைய சாத்தியங்கள் ஏராளமாக உள்ளன என்றும் அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்துவம் நிறைந்த சுற்றுலா தலங்கள் உள்ளதாக குறிப்பிட்டு பேசிய பிரதமர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான இந்த சுற்றுலா தலங்கள் நிச்சயமாக புதிய அனுபவத்தை அளித்து வருவதாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு 4 நடவடிக்கைகள் முக்கியம் என்று தெரிவித்த பிரதமர் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது போக்குவரத்து வசதிகளை உருவாக்குவது மக்கள் களைப்படையாமல் குறைந்த நேரத்தில் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கான வசதிகளை ஏற்படுத்துவது கலாச்சாரம் பாதிக்காமல் புதிய சிந்தனைகளை எப்போதும் ஊக்குவிப்பது இவை நான்கும் சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கு மிகவும் அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். यानी लोग जब यहां शांति से अपने कमरों में बैठेंगे तो उन्हें समुद्र की लहरें भी दिखेगी और सोमनाथ का शिखर भी नजर आएगा। समंदर की लहरों में सोमनाथ के शिखर में उन्हें समय के थपेड़ों को चीरकर गौरवान्वित खड़ी भारत की चेतना भी दिखाई देगी। इन बढ़ती हुई सुविधाओं की वजह से भविष्य में दीव हो, गीर हो, द्वारिका हो, बेट द्वारिका हो, इस पूरे क्षेत्र में जो भी यात्री आएंगे, सोमनाथ एक प्रकार से इस पूरे टूरिज्म सेक्टर के क्षेत्र का एक सेंटर पॉइंट बन जाएगा। இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்குவதன் மூலம் உள்ளூர் தொழிலாளர்கள் பயன்பெறுவதைப் போல நம் நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதன் மூலம் அங்கு சுற்றுலா சார்ந்து வாடும் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். வெளிநாடுகளில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு முன் நம் நாட்டில் உள்ள கலாச்சாரம் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை இந்தியர்கள் பார்வையிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.